வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்றிகள். அப்புறம் வந்துங்க, இன்றைக்கி வந்து 19வது நாள் 10-20 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வர்றவங்களுக்கு மன அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு வந்து உடல் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர், அதாவது ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் மன அளவிலும் உடல் அளவிலும் அந்த ஃப்ளாட் லைன் மாதிரி வந்து வந்து குழப்பம் கொடுக்கும். அந்த சமயங்கள்லாம் சகோதரர்கள் மன உறுதியோடு இது பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சிறு துணுக்கு தான், கொஞ்சோண்டு ஆசைக்கு ஆசைப்பட்டு தவறான விஷயங்களை புள்ள போய் பார்க்க ஆரம்பித்தா ஆரம்பத்திலேயே இருந்தால் தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். ஆனால் அந்த ஆசைக்கு இடம் கொடுத்து உள்ளே போக ஆரம்பித்தா அப்படியே வழுக்குப்பாறையை போல் இழுத்துட்டு போயிடும், நம்மளை கடைசியில் உயிராற்றல் விரயத்தில் போய் நிற்கும். ஆகவே சகோதரர்களே, முதல் 20 நாள் வரை அல்லது 48 நாள் வரையுமே மன உறுதி விடக்கூடாது. சிறிதளவேனும் அந்த உயிராற்றலை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுமாயின் அந்த வாய்ப்புகள் உண்டாவதற்கான சூழலில் இருந்து இம்மீடியட்டாக வெளியில் வரணும், வருமுன் காப்பதை போல. அதாவது முதல்ல நான் கதை இது நிறைய முறை சொல்லியிருப்பேன், அதாவது இந்த ஆற்றில் நிறைய மீன்கள், அப்போது அந்த வழியில் போயிட்டுருக்கிற மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து பேசிட்டு போகிறாங்க, நிறையா மீன் வந்திருக்கு இந்த வருஷம், இன்றைக்கி நல்லா பிடிச்சி சரியான வேட்டை தான் இந்த வருஷம் பிடிச்சிடலான்னு பேசிட்டு போகிறாங்க. அதில் அங்கே பார்த்துட்ருக்கிற மீன்கள் எல்லாமே, ஆற்றில் இருக்கிற மீன்கள் எல்லாம் கொஞ்சமாயினும் புத்திசாலித்தனம் இருக்கிற மீன்கள் எல்லாமே என்ன பண்ணுதுங்களாமா, ஓகே இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சமாயினும் இருக்கிற அந்த மீன்கள் வந்து தப்பிச்சு போகுது. ஆனால் பெரும்பாலான மீன்கள் வந்தால் பார்த்துக்கலாம், இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எவ்வளோ சொகுசாக இருக்குது, இன்பமாக இருக்குது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கே விருப்பம் இல்லை, எனக்கு வந்து இங்கே இருக்கிறதா பிடிச்சிருக்குது, இருந்தால் இருக்கலாம் போனால் போகல அப்படின்ட்டு. இதே நிலையில் தான் இப்போ வந்து வேடன் வந்து வலை வீசும்போது தப்பிச்சு போன மீன்கள் முன்னால் போயிடுச்சு, வந்ததுக்கப்புறம் தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் சிக்கிடுச்சு, ஒரு சில தப்பிச்சு பயங்கர அடிவிட்டு தான் தப்பிச்சுது, அதே மாதிரியே இங்கேயே இருக்கலான்னு நினச்சது எல்லாமே மாட்டிடுச்சு. இப்போது பிரம்மச்சரிய பயணமும் அப்படி தான், முன்னாடியே இந்த அர்ஜஸ் வருவதற்கான காரணங்கள் ஏற்படும் போதே வருமுன் காப்போம், எஸ்கேப் ஆகிட்டால் உயிரணுக்களை நம்ம கூட்டிகிட்டு மேலே மேல்நிலைக்கு கொண்டு வந்து தவத்தாலும் நம்முடைய ஆன்மீக பயணங்களினாலும் கட்டுப்படுத்திட்டோன்னா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா அப்படியே மாட்டிக்கணும். வருமுன் காக்கிறத விட மிகச்சிறந்த மிக மிக ஒரு அருமையான பாதை அப்படிங்கிறது பிரம்மச்சரிய பயணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆச்சுங்களா. வருமுன் காப்பதற்கு நம்முடைய பல பயிற்சிகளும் உதவியாக இருக்கும். சகோதரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அர்ஜஸ் வருதுன்னீங்கன்னா நீங்கள் ட்ராப்பில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கு மாட்டலைனாலும் நாளைக்கு மாட்டிக்குவீங்க, அது போல தான் இருக்கும். ஆகவே அர்ஜஸ்ஸே தேவையில்லை, விவேகானந்தரில் அதான் சொல்லுவாங்க, அர்ஜஸ் வர சூழ்நிலை வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகள் சகோதரர்கள் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாட்காஸ்ட்டில் 5வது சீசன் வரை இருக்குது, 6வது சீசன் விரைவில் போட்டுருவோம் அப்படின்ட்டு, அது வந்து இன்றோ அல்லது நாளையே வந்து 6வது சீசன் பப்ளிஷ் ஆயிரும். பாட்காஸ்ட்னால் என்னென்னு சில சகோதரர்கள் கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ பார்க்குற நம்ம யூடியூப் அப்படிங்கிற தளத்தை தான் நம்பி இருக்கிறோம். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு சூழல்களினால் நம்ம சேனல் முடக்கப்படலாம், இல்லை யூடியூபே வந்து குழப்பங்கள் வரலாம், அந்த மாதிரியெல்லாம் ஆகையில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு சோர்சஸில் நம்முடைய ஆடியோ காதில் வச்சு கேட்டுக்கிற மாதிரி பாடல் கேட்பதை போல் பிரம்மச்சரிய பயணத்துக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 சீசன் பண்ணியிருக்கோம், 6வது சீசன் போயிட்டுருக்கு, 7வது சீசன் மிக விரைவில் அடுத்த வாரத்தில் ஆட் ஆயிரும். இது வந்து சகோதரர்கள் சொல்லிடுறேன், அதுக்கான லிங்க்கு ஸ்பாட்டிஃபைல, கூகுள் பாட்காஸ்ட்டில், ஆப்பிள் ஐஃபோன் மூலமாகவும் எல்லா விதத்திலும் கேட்டுக்கிற மாதிரியான எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாவற்றிலையுமே நம்ம அப்லோட் போட்டுவிட்டுறோம். ஆகவே 6வது சீசன் அப்லோட் ஆயிரும் சகோதரர்கள் கவனத்துக்கு. அப்புறம் மிக முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன மாதம் வந்து 18 வயதுக்கு கீழ் இருக்கும் சகோதரர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு, ஒரே முட்டை தட தடன்னு நிறைய பேர் இணைஞ்சாங்க. இணைகிற சமயத்தில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தினம் இணைஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து கொண்டு வந்து அது ப்ராப்பர் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் வந்து சரியாக அமையலை, அதனால சொல்லியிருந்தோம் மாத இறுதி 2 நாட்கள் ஆச்சுங்களா, 2 நாட்கள் மாத இறுதியில் 18 வயதுக்கு உள்ளாக இருப்பவர்கள் மட்டும், தயவு செஞ்சு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும், 18 வயசு ஆயிடுச்சுன்னா வேண்டாம், 2003 ஆச்சுங்களா, அதுக்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க, உங்கள் ஐடி ப்ரூஃபை போட்டு அனுப்பி விடுங்க. எல்லாருக்குமே நாளை மறுநாள் ஆச்சுங்களா, நாளை மறுநாள் இந்த மாத இறுதி, கடைசி மாத இறுதி 2 நாட்கள்
பதினெட்டு வயதுக்கு உள்ளாக இருக்கும் சகோதரர்கள் இலவசமாக முதல்ல கிளாசிக் சிலிபஸி லைஃப் டைம் ஆக்டிவேட் ஆகும், அடுத்தது 30 நாள் கழித்து மாடர்ன் சிலிபஸி ஆக்டிவேட் ஆகும், அதன் பிறகு உங்கள் பயிற்சியின் தன்மையை பொறுத்து மங்க் மூட் ஆக்டிவேட் ஆகும். ஆச்சுங்களா? இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சகோதரர்களுக்கு சர்வர் ஸ்பேஸ்லேருந்து எல்லாவற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம். இதுக்கு ஏற்கனவே பயிற்சி செய்து பலனடைந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் வந்து லைஃப் டைமுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கம்யூனிட்டியை கண்டுக்காமல் விட்டுற வேண்டாம். உங்களால் இயன்றால் வந்து திரும்பவும் கூட நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கும் பயிற்சியில் திரும்பவும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால், அதாவது 18 வயதுக்கு கீழே இருக்கும் சகோதரர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு துணையாவாங்க. வேறு எந்த வேண்டுதலும் இல்லை, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய சகோதரர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். போன மாதமே நிறைய பேர் இணைஞ்சாங்க. நான் இடையிடையில் வந்தவங்க எல்லாத்தையுமே மாத இறுதியில் தொடர்பு கொள்ள சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு சேர்த்திக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கும் சகோதரர்கள் வாழ்க வளமுடன். அப்புறம் எனக்கு 19 தான் ஆச்சுங்கண்ணா, அது அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு ஒரு 100 ரூபாய் கட்டி சேருங்க ஆச்சுங்களா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா, நமக்கு வந்து யாரும் சப்போர்ட் இல்லை, நம்ம தனியாக தான் இயங்கிட்டு இருக்கிறனால. ஸோ ஒரு இப்போ 100 ரூபாயே முடியல அப்படிங்கும்போது அப்புறம் நீங்கள் எப்படி இன்டர்நெட்டுக்கு பே பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். நம்மால் இயன்றது 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு. ஒருவேளை நாளைக்கு எதிர்காலத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சார்ஜஸ் எல்லாம் பண்ணாமையே நமக்கு வந்து சகோதரர்களே வந்து ஏற்கனவே பயிற்சி பெற்ற சகோதரர்கள் பொருளாதாரத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாகவே இலவசமாக மாற்றிக்கலாம், தவறே கிடையாது ஆச்சுங்களா. ஆனாலும் அது வரையும் சிறிதளவு நம்ம கம்யூனிட்டி ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, நான் பணியோடு சொல்லிக்கிறேங்க. 18 வயசுக்கு இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில அறிவிப்புகள் சொல்கிறதுக்காக நிறைய கேள்வி பதில்களை அப்போ அப்போவே விடை சொல்லியாச்சு. ஆகவே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சித்தர் பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு ஒரே கேள்வியை மட்டும் பார்த்துட்டு இன்றைய தினத்தை விரைவில் முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இது வந்து நம்ம சகோதரர் வந்து சிவவாக்கியர் பாடல்லாம் அனுப்ப சொன்னதுனால டெய்லி அனுப்பிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவருடைய விருப்பம், உங்கள் விருப்பமே என் கட்டளை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுனால இன்னைக்கு 2 பாடல் சகோதரர் அனுப்புனது. அதுக்கப்புறம் நம்ம சகோதரரே ஒரு அருமையான கவிதை அனுப்பியிருக்காரு, அதையும் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் பார்த்துடலாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வல்லிரல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. அருமையான பாடலுங்க. பிரம்மச்சரிய பயணத்தில் இருப்பவர்கள் புற உலக விஷயங்களில் புற உலக செயல்பாடுகளில் நம்முடைய ஆற்றலை விரயம் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற உணர்த்துறதுக்கான அருமையான பாடல். நம்ம வரி வரி விளக்கமாக பார்த்துடலாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விற்று நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் அப்புறம் வேத வாக்கியம் கேட்குறோம். நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் அவர் அந்த காலங்கள் அவர் எழுதின பாடல் எழுதின காலங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், குண்டம் போடுறாங்க. குண்டம்னா உங்களுக்கு தெரியும், வேள்வி அப்படிம்பாங்க. நெய்யெல்லாம் போட்டு கட்டையெல்லாம் போட்டு குச்சியெல்லாம் போட்டு தீ வச்சு அதில் நெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையில். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சாதாரணமாக நம்ம கடவுள் முன்னால் நெய் தீபம் ஏற்றுவோம், தீபம் வைப்போம், நெய் உள்ளூத்துவோம், தீ வச்சு தீபம் ஏற்றி வணங்குவோம். அது வந்து அப்புறம் டெய்லி டெய்லி இப்போ குளிக்கிறோம், டெய்லி டெய்லி குளிச்சு குளிச்சு நம்மளை குளிர்விச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இறைவனை சார்ந்த பாடல்களெல்லாம் கேட்குறோம், இறைவனை பற்றியே நினைக்கிறோம், அது போல் கதைகள் புராணங்கள்லாம் கேட்குறோம். சாதாரண வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கிறோம். அதுதான் இந்த 2 வரியில் சொல்கிறாரு, நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே குளிக்கிறோம், விருப்பமோடு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேத வாக்கியம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் சாதாரண வாழ்க்கையில். ஆனால் பிரம்மச்சரிய பயணத்தில், ஒழுக்கம் நிறைந்த பயணத்தில், தன்னை உணரும் பயணத்தில், நெருப்பும் நீரும் உம்முளே ஆச்சுங்களா, நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. நெருப்புங்கிறது என்ன? நெருப்பு நமக்குள்ளாக இருக்கிறது தான், அந்த நெருப்பு தான் நாம் உண்ணும் உணவை வந்து செரிமானம் செஞ்சு ஆற்றலாக மாற்றுது, நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தியாவதற்கு மிக முக்கியமாக இருக்குது. அதே போல் நீரும் நம்முடைய உடல்லையே தான் இருக்குது. நீராகத்தான் நம் கழிவுகள் வெளியேறும், நீராகத்தான் ரத்தம் உண்டு, நீராகத்தான் நம்முடைய விந்து சக்தி கூட திரவ நிலையில் தான் இருக்கும். நெருப்பும் நீரும் நமக்குள்ள தான், அதை வந்து நினைச்சு சரியான வகையில் நினைந்து கூற வழியில் சரியான வகையில் அதை நினைஞ்சு நாம் வந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மேல்நிலையில் எடுத்து சென்று நினைஞ்சு அந்த நினைவில் தவத்தில் ஆழ்ந்து இருக்க வல்லீரேல் ஆச்சுங்களா, சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. அப்போ நம்ம நெய்யூத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன்,
சோதி சுருங்கும், நெய் கம்மியாயிடுச்சுன்னா ஆச்சுங்களா? ஆமாம், அது இப்போ ஒரு வேள்வி நடத்துகிறோன்னா அதில் இடுபொருள்கள் குறைந்து விட்டால் அது அப்படியே சின்னதாயிடும். ஆனால் அந்த சுருங்காத ஒரு சோதி நமக்குள்ளாக ஆயுர இதழ் தாமரையிலும் ஆகுன சக்கரங்களிலும் ஒளிர்வதை அது யாருக்கு தெரியும்? நெருப்பும் நீரும் நமக்குள்ள இருக்குன்னு உணர்ந்து கூடுறவங்களுக்கு சும்மா குருட்டு வாக்கில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் டெய்லி ஒரு மணி நேரம் தவம் பண்ணுவேன்னா நீ 50 வருஷம் தவம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நெருப்பும் நீரும் நமக்குள்ள இருக்கு, அது வந்து நமக்குள்ளாக இருக்கிறத அதை நினைஞ்சு அது மேல் எடுத்து சென்று அதிலாழ்ந்து தவமாட்டுறணும். உயிரை எடுத்து சென்று நம் ஆக்னா துரிய சக்கரங்களில் நிலை நிறுத்தி தவமாட்டுறோம். அந்த உயிர் நிறைந்து இருக்கும் இடம் நம்முடைய விந்துக்களையும் உயிரணுக்கள் ஆச்சுங்களா. ஆண்களுக்கு பெண்களுக்கு நாதம். அப்போ நாம வந்து நமக்குள்ளாக இருக்கும் நெருப்பையும் நீரையும் நினைந்து தவமாற்றும் போது நமக்குள்ளாக ஒளிரும் ஆகுனா துரிய சக்கரங்களில் ஒளிரும் ஆ ஊ இம் என்று அப்படியே சக்தியும் வாழையும் நமக்கு சுருக்கமில்லாத சோதி ஆச்சுங்களா. அதுக்கு வந்து எண்ணெய் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, சுருங்கிரும் சாதாரண சோதிக்கு எண்ணெய் இல்லைன்னு. ஆனால் இது அப்படியெல்லாம் 24 மணி நேரமும் நம்முடைய சோதி எரிஞ்சிட்டே இருக்கும், அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். அது தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருக்க முடியும். அதுதான் சொல்கிறாரு, நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வள்ளிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது போலயே இன்னும் ஒரு அருமையான பாடல், இதுவும் பார்த்துடலாங்க. பாட்டில்லாத பரமனை பரமலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரிபங்கர் பாகனை கூடி மெல்ல வாய் புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசு குசுப்பை கூப்பிடா முடிந்ததே. வாழ்க வளமுடன். இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். நம் சிவநிலையில் மௌனத்தை உணர்த்துவதற்காக மிக அருமையாக குறிக்கப்பட்ட பாடலுங்க இது. நான் இது வந்து வரிசையாக படிச்சுட்டு வரேன், முடிந்த அளவு விளக்கம் கொடுக்குறேன். இது என்ன ஆச்சரியம்னாங்க, இப்போ நான் முதல் முறையாக இந்த பாடல் பார்த்துட்டு பதில் சொன்னதுக்கப்புறம் ஓரிரு நாட்கள் அப்படியே அந்த சிந்தனையிலேயே அப்படியே நடமாடிட்டு இருக்கும்போது இந்த பாடல்களுக்கு இன்னும் ஆழ்ந்த பொருள்கள் தோணிகிட்டே இருக்கும், அதுதான் ஆச்சரியம். இதில் நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனைன்னா சாதாரண விளக்கமாக கொடுக்கணும்னா, இப்போ நம்ம நாதம் அப்படின்னா நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம், நாதஸ்வரம்னு சொல்லுவோம். நாதம்னா பாடல், பாட்டு பாடுறோம் அப்படின்னு சாதாரணமாக நாதம்னா என்ன, அருமையான நாத கீர்த்தனை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஆன்மீகம் சார்ந்த பாடல்கள் சார்ந்த அந்த ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய இயலிசை நாடகம் தானே நம்முடைய கலாச்சாரமே. ஆனால் இதில் என்ன சொல்கிறாரு, அந்த பாட்டே இல்லை, பாட்டுங்கிறது தேவையில்லை. பாடல் அப்படிங்கிற அந்த காந்தத்திலும் அந்த மனதிலிருந்து உற்பத்தியாகும் வார்த்தைகளோடு இணைந்து அந்த பாட்டே தேவையில்லை. எதுவுமே இல்லாத சூன்ய நிலையில் இருக்கும் பாட்டில்லாத பரமனை பரமலோக நாதனை ஆச்சுங்களா. பரமலோகம் பராபரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரமலோகம் பராபரம் அப்படிங்கிறது நம்முடைய சகஸ்ராரதலம் இருக்குது, இதுதான் நாதம் வாழைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நாதத்தில் நாதத்தோடு நினைந்த நம் உடலில் இருக்கும் நாதம்ங்கிறது ஆண்களுக்கு மேலே, விந்துங்கிறது ஆண்களுக்கு கீழே ஆச்சுங்களா. ஸோ இந்த பரமலோக நாதனை நம்ம பரமலோகம் அப்படிங்கிறது வந்து சகஸ்ராரதலம் ஆயிர இதழ் தாமரை உள்ள தளத்தை தான் பரமலோகம், இங்கே இருக்கிறதா நாதன் ஆச்சுங்களா. இப்போது பரமலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரி பங்கர் பாகனை. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிலைநாட்டி உறுதியாக இந்த இடத்துல தான் இருக்கிற இது அவனுடைய இடம் அப்படின்னா இல்லை, நாட்டில்லாத நாதன். ஏன்னா அவன் இருக்கும் இடம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலேருந்து நாம் தான் எடுத்து மேலே கூட்டிகிட்டு வரோம், நாட்டில்லாத நாதனை. ஆனால் அவன் யாருன்னா நாரி பங்கர் பாகனை. அப்போ சிவம் சக்தி இரண்டும் இணையும் போது தான் அவனை உணர முடியும். அதனால தான் நம்ம விந்து சக்தியை உயிரணுக்களை மேல்நிலையில் எடுத்துகிட்டு வந்து நாரியோடு ஒரு பாகமாக இருப்பவன் தான் அப்படின்னு உணர்த்தற்காக நாரி பங்கர் பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம். அந்த இறைவனை இத்தனை விளக்கமாக ஒரு இறைவனை பற்றி தான் மறைமுகமாக சொல்லி சொல்லி வந்து இதே வந்து என்னவா நினைக்கிறோன்னா நமக்குள்ளே இருக்கிறாங்கிறது உணராமல் அதை வந்து வாய்ப்புதைத்து குணுகுணு குணுகுணு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படி அது நமக்குள்ளாக இருக்கிறதே உணர்ந்து அதை அனுபவிக்காமல் நம்ம வந்து வார்த்தைகளை குணு 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 குணுன்னு பேசிகிட்டே இருக்கிறோமே இது சரியா அப்படிங்கிறாரு. ஏன்னா வேட்டைக்காரன் வேட்டைக்கு போகிறவ என்ன பண்ணுவான், ஒரு மானையோ இல்லை ஏதோ ஒரு உயிரினத்தை வேட்டையாடுற கம்பு எடுத்து விடும்போது அவன் வந்து இப்படி குசு 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 குசுன்னு பேசிட்டு இருந்தா அவன் வேட்டையாட முடியுமா, இறைவனை கவனிக்க முடியுமா? அதுதான் சொல்கிறாரு, நான் கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டைக்காரனாக மாறு
அந்த குசு குசுப்பை எல்லாம் பேசாம அமைதியா இருந்து அந்த கவனத்தை மட்டும் செலுத்தினா அந்த கூப்பிடாமையே இறைவனை நம்ம கூப்பிடுவோங்கிறதே இல்லாமையே இறைவனோடு நிலைக்க முடியும். இது மௌனத்தை உணர்த்துவதற்காக வந்த பாடலுங்க. அவங்க நாலு வரியில சுருக்கமா சொன்னது நம்மால் இயன்றவரை அதனுடைய உள்ளார்ந்த பொருளை மட்டும் எடுத்து நம்ம விளக்கம் கொடுக்கறனால அது வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஏன்னா நம்ம வெறும் வார்த்தைக்கான அர்த்தங்களா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம்னா பல அர்த்தங்கள் போட்டுடலாம். ஆனா அவர் உள்ளார்ந்த அர்த்தமா சொன்ன விஷயத்தையும் மட்டும் நம்ம எடுத்து சொல்றோம். வேட்டைக்காரன் எப்படி ஆழ்ந்து ஒரு ஒரு வேட்டையாடுவதற்காக எந்த ஒரு கசகசனும் மந்திரமும் குசுகுசுப்பும் சொல்லாமல் வேட்டையாடுறானோ அது போலதான் அந்த பாகனை அந்த இறைவனை நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிர் அணுக்களை மேல்நிலையில் எடுத்துட்டு வந்து ஆக்னாதுரிய சக்கரங்களில் வந்து ஆழ்நிலையில் டவுன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உணர்த்தற்காக சொல்றாரு. இந்த பாடல மறுபடி படிச்சுட்டு வரேன். பாட்டில்லாத பரமனை பரமலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரி பங்கர் பாகனை கூட்டி மெல்ல வாய் புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்கார குசு குசுப்பை கூப்பிடா முடிந்ததே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கிட்டத்தட்ட இது வந்து சித்தர் பாடல்கள் பல அர்த்தம் இருக்கும். நம்ம சகோதரர் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமா இருக்கு. இது வெளிப்படையே வந்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்காகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆண்கள் தன்னுடைய லஸ்டை துடைப்பதற்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆகவே சகோதரர் அனுப்பினதை அப்படியே நான் படிக்கிறேன். பெண் என்பவள் யமனின் மறு உருவம். யமனோ ஒற்றை உயிரணுவை நம்மிடமிருந்து பிரித்து செல்கிறான். ஒற்றை உயிரணுவை. ஆனால் பெண்ணோ நம்மிடம் இருக்கும் அனைத்து உயிரணுக்களையும் பிரித்து செல்கிறார். அப்புறம் ஆகையால் பெண்ணை நினைப்பதை விட யமனை கூட நினைத்து விடலாம். பெண்ணானவள் நினைத்து கொண்டிருந்தால் பெண்ணானவளை நினைத்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நொடியும் நம் உயிரணுக்கள் காந்தமாகி மடிகிறது. யமனோ எப்பவாச்சும் வர்றப்பதான் உயிர் எடுப்பா. இது வந்து ரெண்டுக்கும் சொல்றாரு பாருங்க. பெண்ணை நினைத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த காதல் அப்படிங்கிறதுல எவ்வளவு காந்தாற்றல் விரையும் செய்யறோம் அதுலயும் நம்ம உயிரணுக்கள் மடியுது. உயிரணுக்களை விரையும் செய்யும் போது அபரிமிதமா உயிரணுக்கள் மடியுது. ஆனா யமன் வந்தாலும் ஒரு உசுறு தான் எடுப்பான். அதே சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தாற்றல் விரையும் கிடையாது. ஆகவே பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் போதும். அதாவது சும்மா இருங்கள். வாழ்க வளமுடன் மிக மிக அருமை சகோதரரே. சகோதரர்களுக்கு புரியும். ஏற்கனவே எல்லாருமே இந்த நிலையில தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மை மீறி நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம தேவையின்றி விரயம் செய்யக்கூடாதுங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து உள்ளிருக்கும் லஸ்ட் தான் முக்கியமான காரணம். அதுக்கு சிவவாக்கியர் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லுவார். எனக்கு மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞான யோகிகள் ஆச்சுங்களா முளைத்தடத்திற்கு மனத்தகத்தில் அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தடத்திருப்பினும் ஆச்சுங்களா அழுக்கருத்து இருப்பறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாடலை நான் நாளை கூட எடுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது அது பொருள் என்ன அப்படின்னா மனசுல அழுக்கோடு இருக்கிறவங்க வந்து காட்டுக்குள்ள போய் இருந்தா கூட அவங்களால தவமோ தியானமோ செய்ய முடியாது. திரும்பவும் இந்த குப்பைக்குள்ளதான் விழுந்துட்டு இருப்பாங்க. ஆனா மனசுல அழுக்கு இல்லாதவர்கள் வாழ்க்கை துணையோடு வாழ்ந்தாலுமே இந்த சுய இன்ப குப்பைக்குள்ள சிக்காம இருப்பாங்க ஆச்சுங்களா. மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கை தான் லஸ்ட்டை நீக்கிறதுக்கு தான் பட்டினத்தார் முதல் கொண்டு பலரும் இது போன்ற பல பாடல்களை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சகோதரர் நமக்குள்ள இருக்கிற லஸ்ட்டு போகிறதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து நம்மை மேம்படுத்தி கொள்ள தெரியும் நமக்கு. ஆனாலும் தெரிஞ்சதை வந்து திரும்ப திரும்ப அது கேட்கும்போது அதில் ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். அதன் வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி பதில் நம்முடைய அமுதன் சகோதரர் கேட்டிருக்காருங்க. பார்த்துடலாம். அண்ணா உங்கள் பதிவுகளை பார்த்து வருகிறேன். இன்றைய கலியுக காலகட்டத்தில் மனிதர்களுக்கு தேவையான நல்ல வாழ்க்கை முறையை அனைவரிடமும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னவெனில் நான் போன முறை 30 நாள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்தேன். பிறகு தெரியாமல் கைப்பழக்கம் செய்து தோற்று போனேன். பிறகு மன உறுதியோடு 2ஆம் முயற்சியில் 61 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இடையிடையில் அசைவம் இரவில் சாப்பிட்டதன் விளைவாக 4 முறை விந்து சக்தி வெளியேறிவிட்டது. அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தினேன். இப்போது எப்படியோ 61 நாட்கள் சுய இன்பம் இல்லாமல் பயணித்து வருகிறேன். 20 நாட்களாக காலை 5-6 மணிக்கு எந்திரிச்சு யோகா செய்து மனதிலும் உடலிலும் திடமான வலிமை அதிகரித்துள்ளதை நன்கு உணர முடிகிறது. ஆனால் நான் வேலை செய்யும் இடத்தில் இந்தோனேசிய பெண் மிக அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னை விட வயசு அதிகம். அவங்க மேல எனக்கு காதல் உணர்வு அதிகரித்தது. நான் காலையில் எழுந்தவுடன் யோகா செய்யும் போது என்னை மனதளவில் நானே திருத்திக் கொள்ள முயல்வேன். மனக்கட்டுப்பாட்டோடு கம்பெனிக்கு செல்வேன். இந்தோனேசிய பெண்ணிடம் 1 நிமிடம் பேசினால் அந்த நாள் முழுவதும் அந்த நினைப்பு தான். நான் வேலைக்கு செல்வதே அவங்களை பார்க்கத்தான் என்ற எண்ணமும் எனக்கு அடிக்கடி வருகிறது. இதில் நான் இதிலிருந்து வெளிவர எனக்கு நல்ல வழி சொல்லுங்கள். நான் தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த கெட்ட காதல் எண்ணம் எனக்கு தடையாக உள்ளது. வாழ்க வளமுடன்.
இந்தோனேஷியா அப்படின்னோடனே எனக்கு ஒரு மலரும் நினைவுகள் தான் வருதுங்க. நான் இந்தோனேஷியா வந்து முதல் முறையில் போன சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகம். அது வந்து ஒருத்தர் சொன்னார், உண்மையாக பொய்யா தெரியல, கிட்டத்தட்ட 2 ஆண்களுக்கு 3 பெண்கள் அங்கே, பெண்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், இந்தோனேஷிய தேசத்தில் வந்து நம்ம நாட்டில் ஐஸ்வர்யா ராய் ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, பிலிப்பைன்ஸ் கூட ஓரளவுக்கு. ஆனால் இந்தோனேஷிய பெண்கள் வந்து ஒவ்வொருத்தருமே உலகலகி போட்டிக்கு போகலாம், அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. நமக்கு அது நான் திருமணத்துக்கு முன்னாடி வந்து முதல் முதல்ல அங்கே போன சமயத்தில் வேலைகளில் பல ப்ரெஷர் எல்லாமே இருந்தாலுமே பெரும்பாலும் பெண்கள் தான் வேலை செய்வாங்க. அப்போது சகோதரர் சொன்னது போலவே மனதளவில் வந்து ஒரு குளிர்ச்சியாக, ஓகே சுற்றி பெண்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் நாம் வேறு நல்ல போஸ்டிங்க்கு வேறு போயிட்டோம், அப்போது நல்ல சகஜமாக பேசுவாங்க. எனக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு, நாமளும் வந்து வேலை நிமித்தமாக பேசிகிட்டு இருப்போம், பேசுகிற சமயத்தில் அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவோம் இல்லைங்களா. அது போல் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் பேசினாங்க, பேசல ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் நான் பேசினதுக்கப்புறம் அதோடு அந்த பெண்களையே வெறுத்துட்டேன், சுத்தமாகவே பிடிக்காமல் போயிடுச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணிடம் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கையில் அவங்க சொன்னது, நீங்கள் யாரையாச்சும் இங்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா இங்கே இங்கெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம யதார்த்தமாக கேட்டதுக்கு அவங்க சொன்னது, எனக்கு வந்து 8 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் வந்து 4 அமெரிக்கன், 2 இந்தியன், ஒரு இந்தோனேஷியன் அப்படின்னு சொல்கிறது. அவங்க சொன்னது ஓகே, அவங்க சொன்னது வந்து கேட்கும்போது, ஆனால் அவங்க சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா. அப்போது அதே சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒருவன் மீது தான் அன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்தாச்சு. இன்னொருவனோடு நட்பாக பேசினா கூட நம்ம வந்து அது ஒரு விருப்பமற்ற செயலாக தான் நாம் பார்ப்போம். ஆனால் அங்கே வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாமா, அமெரிக்கனாக பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படின்ட்டு, கொஞ்சம் கூட கல்ச்சர் கிடையாது, புரிஞ்சுதுங்களா, அஸ்திவாரம் பேசிக்கே கிடையாது அங்கே. இப்போ அவங்க பேசுறது பார்க்கையில் அவங்க சொன்ன விஷயம் கூட நான் நினைக்கல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன விதம் தோனி எப்படி இருந்ததுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படியான பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஆண்களை அவர்களோடு க்ளோஸாக வச்சுருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள அவங்க உயர்வாக நினைக்கிறாங்க, நம்ம அதை கேவலமாக நினைக்கிறோம் ஆச்சுங்களா. அவங்க அதை உயர்வாக நினச்சிக்கிறாங்க, பெருமையாக நினச்சிக்கிறாங்க, தான் பல ஆண்களோடு பழகுவதையும் போவதையும் பெருமையாக பேசுகிறாங்க, என்னை இத்தனை பேர் விரும்புகிறாங்க, இத்தனை பேர் எங்கூட வர்றாங்கன்னு. ஆனால் அது நமக்கு அருவறுப்பான விஷயம், நமக்கு வந்து ஒழுக்கமற்ற விஷயம் அது. அந்த மாதிரியான ஒரு காமன் நேரம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசி யதார்த்தமாக பேசையில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த நிமிஷத்துலேயே எனக்கு வெறுப்பு வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்கட்டும், உலகளவியாகவே ஊர் ஊராக சுற்றுட்டு, ஆனாலுமே ஒழுக்கம் இல்லையே, அடிப்படை காணமே. நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்த சில பெண்கள் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதைத்தான் உயர்வாக நினச்சாங்க. அது போல் நல்லவர்கள் இருக்கலாம், அதை பற்றி நான் குறை சொல்ல, அங்கே நம்ம இந்திய சகோதரர்களே அங்கே வந்து பலரும் இந்தோனேஷிய பெண்ணையே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனாலும் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த கற்பு ஒழுக்கம் மேலே எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, பெற்றவர்களே அதுக்கு தான் ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து விருப்பம் இல்லை ஆச்சுங்களா. இது வந்து ஆண்களுக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து அதை ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருந்தோம், பெண்கள்னால் இப்படி கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும், நாம் ஒழுக்கமாக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நான் வாழ்க்கையில் கடைசி வரை நம்ம யோசிக்கிறோம் அப்படியெல்லாம் யோசிக்கும்போது நமக்கு அது பிடிக்கல, விலகி வந்தாச்சு. ஆனால் இதுதான் உண்மையிலேயே நம்ம இந்திய தேசத்துலேயுமே பரவிட்டு வர்ற மாதிரி நானே உணர ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு நாய்க்குட்டி, நாம் ஒரு 2-3 நாய்க்குட்டி இருக்குது, அதில் 2-3 ஆண் ஒரு பெண் நாய்க்குட்டி இருக்குதுங்க. அது எல்லாவற்றையுமே வந்து நம்ம அவுத்து விட்டோம்னா அது எங்கேயோ ஓடிடுது, அப்புறம் வந்து எங்கேயோ சீரழிஞ்சு வர்றதுனால கட்டியே வச்சிடறோம். பெண் நாய்க்குட்டியை மட்டும் அவுத்து விட்டோம், சரி அது என்ன பண்ணுது பாவம் அப்படின்ட்டு அது வீடையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. ஆனால் இது கட்டி வச்சிருக்கிறதுனால இது மேலே அதுக்கு ஆர்வம் இல்லை, பக்கத்தோட்டத்துக்கு போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க, அது வந்து அப்புறம் குட்டியெல்லாம் போட்டாங்க அது ஒரு பக்கம். ஆனால் கட்டி வச்சிருக்கிற நாயை பிடிக்கல ஆச்சுங்களா. அது யோசிச்சு பாருங்க, நாய்க்குட்டியின் குணமே வந்து பார்த்தீங்க, தனக்கு இணையானவனானா தன்னை மாதிரி சுதந்திரமாக சுத்தினா தான் அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஆனால் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கிற நாய், நம்ம வச்சு வளர்த்திட்டு இருக்கிற நாய்க்குட்டிக்கு அந்த நாய்க்கே பிடிக்கல, மனநிலை மாறிட்டே இருக்குது. ஊழி காலத்தில் களி காலத்தில் உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிட்டுருக்குது, வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் மாறிட்டு போயிட்டே இருக்குது. நான் இந்தோனேஷியாவில் நீங்கள் பேசினதுனால, இந்தோனேஷிய பெண்களோடு நாங்கள் பணியாற்றின காரணத்தினால அவர்களின் அனுபவத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருந்தால் அபரிமிதமாக உயிராட்டில் விரயம் செஞ்சு விட்ருவாங்க. அப்புறம் வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்யும்போது
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் உங்கள் வார்த்தைகளை மதிப்பார்கள், அதுக்கப்புறம் ஏறி மிதிப்பார்கள் ஆச்சுங்களா. ஆகவே அந்த மாதிரியான பெண்களையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. என்னை கேட்டிங்கன்னா முடிஞ்ச வேறு பக்கம் வேலை கூட மாற்றி போக முடிஞ்சால் போய்க்கோங்க சரிங்களா. வாழ்க்கைக்கு பயன்படாது. எதுக்கு பயன்படுத்துறீங்களா, உங்களை பலவீனப்படுத்திக் கொள்ள பயன்படும், உயிராற்றலை விரையும் செய்ய பயன்படும். உங்களுக்கு கிடைத்த நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட விட்டுட்டு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து பாதிப்பு தான். எதிர்காலத்தில் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம்தான், உங்கள் சுயத்தில் நிலை நிற்க பழகிக்கோங்க. நான் ஒரு சகோதரர் வந்து எனக்கு அடிக்கடி கேள்விகள் அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஏன் என்னென்னா வாழ்க்கை துணையை மேலே பயங்கர அன்பு, எனக்கு ரொம்ப அன்பு, ரொம்ப காதல் பிச்சுட்டு போகுது. ஆனால் அவர் இறந்துட்டாங்க வாழ்க்கை துணை. ஆனாலும் கேட்கும் கேள்விகள் எல்லாமே அடுத்த இனப்பெருக்கத்திற்கு தயாராவதாகவே கேள்விகள் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அப்போ அங்கே என்ன அன்பு இருக்குது, அவங்க என்ன உண்மையாக இருந்தீங்க, என்ன நீங்கள் அவ்வளோ அன்பாக இருந்துட்டீங்க. வாழ்க்கை துணை போன உடனே அடுத்த ஆளை தேடுவதற்கான சிந்தனையிலேயே உங்கள் மனம் ஓடிக்கொண்டு இருந்தால் அந்த உயிரணுக்கள் வந்து வெளியில் போகிறக்கே துடிச்சிட்டு இருக்கு. அப்போது நம்ம வந்து வச்சுருந்த அன்பு உண்மையாக எல்லாம் சுயநலம், புரிஞ்சுதுங்களா. நமக்கு வந்து அது செஞ்சால் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு பிடிக்கும், இந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னா நமக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ரொம்ப வந்து சுயநலத்தில் அழிவு. சுயநலத்தில் மேல்நிலையில் எடுத்து சொல்லும்போது அது தட்பரமாகவும் சிற்பரமாகவும் மாறும். கீழ்நிலையில் போகும்போது நாம் ரொம்ப நல்லவர்களைப் போல பேசிகிட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளுக்கிறதெல்லாம் அழுக்கு, அந்த மாதிரி மாறிடுது. ஆகவே தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதுக்கு, நல்ல பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நிற்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நாளாக நாளாக பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த உறுதி தானாக கிடைச்சிடும். இந்த இடையில் அபரிமிதமான குழப்பங்களை உருவாக்கி கொள்பவர்கள் எல்லாமே ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடக்காதவர்களுக்கு தான் நிறைய குழப்பங்கள் வர்றது. நீங்கள் இந்தோனேஷியா இது போன்ற வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் செட் ஆகாது சரிங்களா. வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உயிராற்றலே அபரிமிதமாக விரையும் செய்வீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான பயனே இல்லாமல் அவங்க கிளம்பிடுவாங்க, இல்லை பொருந்தாமல் போயிரு குடும்பத்தில். ஆகவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில கடுமையான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மேலும் நாளைக்கு வந்து 20வது நாள் சந்திக்கலாம். 18 வயதுக்கு கீழுள்ள சகோதரர்கள் தயவு செஞ்சு celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். இலவச பயிற்சிகளில் நான் அடுத்த 2 நாட்களில் இணைந்து கொள்ளலாம். அதற்கு சப்போர்ட் பண்ண விரும்பும் சகோதரர்கள் தாராளமாக திரும்பவும் பயிற்சியில் இருக்கிறவங்களே திரும்பவும் மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அது நம்ம வந்து நீண்ட இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஊடி தேர் இழுக்கணும் இல்லைங்களா. எல்லா புண்ணியமும் எனக்கே வரணும்ட்டு இல்லை, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.